ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வீ லேர்ன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டம் ஃபர்ஸ்ட் யூனிட் டூ மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் லெசன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அவர் நீட்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ்ட் இன் த மாடர்ன் டேஸ் அண்ட் வி யூஸ் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் அவர் டே டெய்லி லைஃப் நம்ம டெய்லி லைஃப்ல என்னது இப்போ இருக்கிற மாடர்ன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய திங்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுதா இல்லையா எஸ் நம்ம நிறைய திங்ஸ் வந்து யூஸ் பண்றோம் கெட் சம் ஆஃப் தம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் நேச்சராக இருக்கும் திங்ஸ் எப்படி இருக்கும் நேச்சராகவும் இருக்கும் எப்படி இருக்கும் மேனுஃபேக்சர் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கும் முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களாகவும் இருக்கும் த திங்ஸ் யூ யூஸ் லைக் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் லைக் பண்ணுறது பென் பென்சில் இங்க் எரேசர் நோட்புக் பால் அண்ட் த ஃபுட் யூ யீட் சாப்பிட்றதுக்கு ஃபுட் யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா எஸ் ஆல் ஹேவ் டிஃப்ரெண்ட் நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எனது எல்லாத்துக்கும் எனது டிஃப்ரெண்ட் நேச்சுல் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் தே ஆர் அப்டைன்ட் பை ட்ரான்ஸ்ஃபார்மிங் த நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்துல என்ன என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும் இதிலிருந்து கிடைக்கிது நேச்சுரல் இயற்கை முறையிலையும் செயற்கை முறையிலும் இந்த பொருட்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இன் திஸ் லெசன் வீ வில் ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ்டு இன் அவர் லைஃப் அண்ட் ஹவு தே ஆர் ஃபார்ம்டு அப்டைண்ட் ஆர் அப்டைன்டு இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து அதோட யூசஸ் என்ன நம்ம லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது அது எங்கே இருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் என்ன இருக்கு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் மேட்டர் அப்படின்னா என்னது மேட்டர் இஸ் எனி திங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் வாட் இஸ் மேட்டர் மேட்டர் என்னது மேட்டர் இஸ் எனி திங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் matter கேன் எக்ஸிஸ்ட் இன் த்ரீ physical ஸ்டே ஸ்டேட்ஸில் இருக்கும் மேட்டர் எப்படி இருக்கும் த்ரீ பிசிக்கல் ஸ்டேட்ஸில் இருக்குமா சாலிட் லிக்யூட் and கேஸ் இந்த த்ரீ டைப்ஸில் தான் மேட்டர் இருக்கும் இது எதுனால ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ்னாலும் ஆனது molecules are made up of atoms ஆட்டம்ஸ் okay, ஓகேவா first solid சாலிட் இன் சாலிட் மாலிகுல்ஸ் ஆர் எப்படி இருக்கும் சாலிட் மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வெரி க்ளோஸாக இருக்கும் அரேஞ்சாக இருக்கும் இது வந்து இன்க இன்கம்ப்ரஸபிளாக இருக்கும் இதுக்கு வந்து டெஃபினிட் சேப் த ஹேவ் டெஃபினிட் சேப் சைஸ் அண்டு வேல்யூம் இருக்கும் இதை சாலிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லிக்யூட்ஸ் லிக்யூட்ஸில் ப லிக்யூட்ஸ் மாலிகுல்ஸ் வந்து லூஸ்லி பேக் பேக்க்டாக இருக்கும் இது எப்படி இருக்கும் நெய் எலிஜிபிளே கம்ப்ரஸபிளாக இருக்கும் இது வந்து டெஃபினிட் வேல்யூம் இருக்கும் பட் ஆனால் எனக்கு என்ன கிடையாது நோ டெஃபினிட் சேஃப் அண்டு சைஸ் கிடையாது இதுதான் இதோட கேரக்டரிஸ்ட் லிக்யூடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கேஸ் கேஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அதோட மாலிகூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி லூஸ்லி பேக்க்டாக இருக்குமா கே ஹென்ஸ் ஆர் இப்படி ஹைலி கம்ப்ரஸபிளாக இருக்கும் ஹைலி கம்ப்ரெஸபிளாக இருக்கும் கேஸ் டைப்ஸ் வந்து ஹைலி இதோட மாலிகூல்ஸ் வந்து ஹைலி கம்ப்ரஸபிளாக இருக்கும் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருமா லுக் அட் யுவர் சரௌண்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சாலிட் லிக்யூட்ஸ் அண்ட் கேசஸ்லாம் இருக்கும் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபீல் பண்ணணும் சாலிட் டைப் லிக்யூட் டைப் கேஸஸ் டைப் ஓகேவா ஓகே சாலிட் அப்படிங்கிற எங்களுக்கு மாலிகூல்ஸ் தான் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க லிக்யூடு மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும் கேஸோட மாலிகுல்ஸ் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வேறு மாலிகுல்ஸோட அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆட்டம்ஸ் எப்படி இருக்குங்க நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஏ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு என்னென்னா ஏ மெட்டீரியல் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கான்ஸ்டியூட் ஆன் ஆப்ஜெக்ட் இது சப்ஸ்டென்ஸ்லாம் அது மிக்ஸ் இருக்கும் மெட்டீரியல் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது மெட்டீரியல் ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய பொருள் தான் மெட்டீரியல் மெட்டீரியல் இஸ் ஏ மிக்ஸர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கான்ஸ்டியூட் அன் ஆப்ஜெக்ட் த கேன் பி இது எப்படி இருக்கும் ப்யூராகவும் இருக்கலாம் இம்பியூராகவும் இருக்கலாம் நேச்சுராகவும் இருக்கலாம் மேன்மேட் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் மெட்டீரியல் வந்து மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் த திங்ஸ் நீடட் ஃபார் அவர் டெய்லி லைஃப் நம்ம லைஃப்பில் அது மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை ஓகேவா வி நீட் ஃபுட் நம்மளுக்கு என்னென்ன தேவை ஃபுட் தேவை உணவு தேவையா இல்லை எஸ் ட்ரெஸ் அண்ட் மினி அதர் குட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம வாழ்றதுக்காக நிறைய திங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம் மேட் மெட்டீரியல்ஸாகவும் இருக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கம்மா ஃபைபர்ஸ் அது என்னது ஃபஸ்ட்டு ஃபைபர்ஸ் ஃபைபர் அப்படிங்கிறது டூ டைப்ஸ் இருக்குமா நேச்சுரல் ஃபைபர்ஸ் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது டூ டைப்ஸ் இருக்கும் ஃபைபர் இஸ் ஏ தின் த்ரெட் ஆஃப் நேச்சுரல் ஆர் ஆர்ட்டிஃபிஷியல் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற தின் த்ரெட்டில் இருக்கும் ஃபைபர்ஸ் வந்து அது நேச்சுரல் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் சப்ஸ்டென்ஸில் இருக்கும் இட் இஸ் யூஸ் டு எதுக்காக யூஸ் பண்ணுற ஃபைபர்ஸ் வந்து மேக் கிளாத்ஸ் ஏன்னா அது கிளாத் தயாரிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபைபர்ஸ் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் லூம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் வீவிங் மெஷின்ஸில் எதுக்காகனா கிளாத் தயாரிக்கிறக்காக உடைகள்லாம் நம்ம ட்ரெஸ் இதெல்லாம் தயாரிக்கிறோம்ல அதுக்காகமா த ஃபைபர்ஸ் வி கெட் எங்கேருந்து கிடைக்குது ஃபைபர்ஸ் நம்மளுக்கு

Wool and silk… வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ஃபைபர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வூல் அண்டு சில்க் சாரி எக்ஸாம்பிள் ஃபார் அனிமல் ஃபைபர்ஸ் ஃபைபர்ஸ் மேட் பை ஃபைபர்ஸ் வந்து எப்படி மேட் பை கியூமன்ஸ் மனிதர்களால் உருவாக்கப்படுறது என்ன பை கெமிக்கல்ஸ் synthesis chemical synthesis இந்த மூலமாக மனிதர்களாலும் ஃபைபர்ஸ் வந்து உருவாக்கப்படும் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அல்லது fibers ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரேயான் நைலான் அக்ரிலிக் அண்டு டெக்ரான் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் இதுன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபைபருக்கு மா சிந்தடிக் ஃபைபர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஓகேவா தீஸ் ஃபைபர்ஸ் இது எங்கே இருக்குன்னா தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம் பை காம்ப்ளெக்ஸ் கெமிக் கெமிக்கல் ப்ராசஸஸ் ப்ராசஸர்ஸ் பெட்ரோலியத்துலேருந்து பல கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக இது வந்து கிடைக்கிது ஓகேவா சிந்தடிக் ஃபைபர்ஸ் வந்து கிடைக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தா நேச்சுரல் ஃபைபர்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஃபைபர்ஸ் என்னது காட்டன் ஏ காட்டன் பிளான்ட் காட்டன் பிளான்ட் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு புஷ்ஷி பிளான்ட்டுமா இது வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் ஹைல இருக்கும் ஹைட்டில் இருக்கும் காட்டன் வந்து எங்கே குரோவாகும் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ஸ் ஆயில்லையும் ஆலுவியல் ஆயில்லையும் நல்லா க்ரோ ஆகும் காட்டன் பிளான்ட் பியர்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் க்ரீன் பார்ட்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காட்டன் பால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பால்ஸில் வந்து என்ன இருக்குன்னா சீட்ஸ் இருக்கும் சீட்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும் வித்து ஒயிட் ஃபைபர்ஸ் வந்து அதில் இருக்கும் இப்போ இந்த காட்டன் பால்ஸ் வந்து எப்படி இருக்குது மெச்சூராக இருக்கிறப்ப என்ன என்னாகும் மெச்சூர் ஆகிறப்ப எனது பேர்ஸ்ட் ஆயிடு எக்ஸ்போசிங் வெடிச்சு என்ன ஆகும் ஒயிட் ஃபைபர் ஆஃப் காட்டன் வந்து பேர்ஸ்ட் ஆகும் இந்த கா இதை தான் காட்டன் சொல்கிறோம் இந்த காட்டன் இஸ் யூஸ்டு ஹேண்ட் பிக்டு ஃப்ரம் த பிளான்ஸ் எனது பிளான்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் அந்த ஒயிட் கலர் அதை வந்து என்ன பண்ணலாம் கைகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறலாம் எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த வெள்ளையான பஞ்சு மாதிரி இருக்கும் அது வந்து கைகளால் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க இதாம்மா ஒயிட் கலரில் இருக்கலாம்மா அதாம்மா காட்டன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கின்னிங் கின்னிங் அப்படிங்கிறது என்னென்னா விதைகளை நீக்கிறது தான் கின்னிங் கின்னிங் இதில் வந்து டூ ப்ராசஸ் இருக்குமா இந்த டூ ப்ராசஸ் டூ மேக் காட்டன் யான் காட்டன் யான் அப்படிங்கிறது என்ன வந்து காட்டன் யானை நூல்கண்டு சொல்லும் அதான் யான் சொல்லுவோம் காட்டன் யான் ஃப்ரம் காட்டன் பைபர் காட்டன் ஃபைபர்லேருந்து என்ன பண்ணுறாங்க காட்டன் யான் வந்து தயாரிக்கிறாங்க த ரா ஃபைபர்ஸ் ஆர் செப்ரேட்டட் ஃப்ரம் த சீட்ஸ் பை த ப்ராசஸ் நோன் நோன்எஸ் கின்னிங் இந்த ரா ஃபைபர்ஸ் வந்து என்னது செப்பரேட் பண்ணுறாங்க அந்த சீட்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அந்த ப்ராசஸ்க்கு தான் கின்னிங் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா The fibrous material left after separating cotton seeds is called lint. Fibrous material வந்து என்னது இந்த செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைப்ரஸ் மெட்டீரியல் வந்து அதில் இருந்து தயாரிக்கிறோம் அதுக்கு என்ன சொல்ற காட்டன் சீட்ஸ் அதுக்கு தான் லிண்ட் அப்படின்னு சொல்ற லிண்ட் அப்படிங்கிற process வந்து நடக்கும் இந்த லிண்ட் இஸ் தென் டைட் அண்ட் ப்ரெஸ்டு இன்ட்டு பால்ஸ் த final பார்த்தோம் அப்படின்னா final ஃபைனல் of short fibers ஃபைபர்ஸ் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டீஸ் ஆர் ரிமூவ் பை த ப்ராசஸ் ஆஃப் கோமிங்ஸ் அந்த impurities இருக்கலாம்மா இந்த ஷார்ட் ஃபைபர் சின்ன சின்ன சிறிய எக்ஸ்ட்ரா இருக்கிற சிறிய இலைகள் ஷார்ட் ஃபைபர்ஸையும் அதோட எக்ஸ்ட்ரா இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்னால் என்ன கழிவுகள் கடைசியாக கிடைக்கிது அதை அதை வந்து நீக்கிற முறைக்கு தான் இப்போ ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோம்பிங் அப்படின்னு சொல்கிறோம் நீக்குதல் இலை நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதான் இங்கே கொடுத்துருக்கோம் காட்டன் பால்ஸ்க்கு அப்புறம் எனது கின் கின்னிங் விதைகளை வந்து நீக்கிறது தான் அந்த கின்னிங் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு காட்டன் ஃபைபர் கிடைக்கும் அதிலருந்து காட்டன் பால்ஸ்லேருந்து என்ன கிடைக்குது விதைகளை நீக்கினதுக்கப்புறம் காட்டன் ஃபைபர் இருக்கும் காட்டன் ஃபைபர்லேருந்து லிண்ட் லிண்ட் அப்படின்னா பஞ்சுன்னு சொல்கிறோம் அதுலேருந்து ஸ்பின்னிங் மெத்தட் இந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அந்த நூல் போனால் நம்மளுக்கு வந்து பஞ்சு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோ லிண்ட்டுன்னா எனக்கு பஞ்சுன்னு சொல்லுவாங்கம்மா காட்டன் ஃபைபர்லேருந்து பஞ்சு தயாரிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அதிலேருந்து ஸ்பின்னிங் மூலமாக தான் யான் வந்து தயாரிக்க முடியும் அடுத்த ப்ராசஸ் தான் எனது ஸ்பின்னிங்

அந்த இருக்கல யான் நூல் கண்டு இருக்கிற யானில் இருந்து அந்த த்ரெட்டு நூல்கள் வந்து தயாரிக்கிற முறைக்கு தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபைபர் லிண்ட் தயாரிக்கிற முறைக்கு தான் என்ன சொல்கிறோம் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்கிறோம் யான் தயாரிக்கிற ஸ்பீ லிண்ட்லேருந்து யான் தயாரிக்கிற முறைக்கு தான் என்ன ப்ராசஸ் தான் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஸ்பின்னிங் வந்து டன் லார்ஜ் ஸ்கேல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்னிங் மெஷின்ஸ் எது மூலமாக ஸ்பின்னிங் மெஷின்ஸ் மூலமாக கொண்டு தான் என்னது அந்த இதுவும் தயாரிக்க முடியும் ஓகேவா லார்ஜ் ஸ்கேல் தான் தேவைப்படும் யான் வந்து தயாரிக்கணும் அப்படின்னா பெரிய அளவில் நூல்கள் வந்து தயாரிக்கணும் அப்படின்னா என்னது ஸ்பின்னிங் மெஷின் வச்சு தான் தயாரிக்க முடியும் அதான் சொல்லியிருக்காங்க அந்த யான் இந்த இமேஜ்லேயே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொடுத்துருக்காங்கம்மா நெக்ஸ்ட் பார்த்தா யான்லேருந்து என்ன தயாரிக்கிறாங்க யான் டு ஃபேப்ரிக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் துணிகளை வந்து ஃபேப்ரிக்ஸ் தான் இது துணிகள் இருக்கலாம் அதை வந்து எப்படி உருவாக்குறாங்க யான் தான் அந்த நூலில் இருந்து துணிகளை உருவாக்குறதுமா அது என்னது டூ டைப்ஸில் என்னது வீவிங் நைட்டிங் அப்படிங்கிற டூ டைப்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து உருவாக்குறாங்க உருவாக்குது தான் ஃபேப்ரிக் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது விவிங் வந்து நைட்டிங் தான் டூ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபேப்ரிக் ஃப்ரம் த யான் தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டூ செட்ஸ் ஆஃப் யான்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க டுகதர் டு மேக் ஃபேப்ரிக் இஸ் கால்ட் என்னது அதுதான் தான் என்னன்னு சொல்கிறாங்க இரண்டு டூ ஸ்டெப்ஸ் இரண்டு விதமான யான் நூல்களுக்கு பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க துணிகளை வந்து ஃபேப்ரிக்கை வந்து உருவாக்குறாங்க அதை தான் வீவிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வீவிங் இட் இஸ் டன் பை வீவர்ஸ் ஆன் எ மெஷின் கால்ட் லூம் அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அந்த அதில் வந்து மெஷினை வச்சு தயாரிக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறோம் லூம் அப்படின்னு சொல்கிறாங்க லூம்னால் என்னென்னா தறி அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா அதுதான் ஓகேவா வீவர்ஸ் வச்சு நெசவாளர்கள் வீவர்ஸ் நெசவாளர்களை வச்சு அது வந்து உருவாக்குறது லூம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லூம் பார்த்தோம் அப்படின்னா இதர் ஹேண்ட் ஆப்ரேட்டட் கைகளால் வந்து என்ன பண்ணுவாங்க அது வந்து தயாரிப்பாங்க கைகளாலும் தயாரிக்கலாம் அல்லது எனது ஆப்ரேட் ஹேண்ட்லூம்ஸ் விசைத்தறின்னு சொல்லுவாங்க ஹேண்ட் லூம்ஸ் மூலமாகவும் அது பவர் ஆப்ரேட் மூலமாகவும் தயாரிக்கலாம் ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் எனது ஹேண்ட்லூம்ஸ் அல்லது பவர் ஆப்ரேட்டர் மூலமாகவும் என்னது அது தயாரிக்கலாம் விசைத்தறி பவர் ஆப்ரேட்டர் விசைத்தறி மூலமாகவும் தயாரிக்கலாம் டியூரிங் நைட்டிங் சிங்கிள் யான் இஸ் யூஸ்டு டு மேக் எ பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் இட் இஸ் டன் பை ஹேண்ட் அண்ட் ஆல்சோ ஆன் மெஷின் டியூரிங் நைட்டிங் இருக்கலாம் அந்த பின்னுதல் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டிங்னால் என்னது பின்னுறது அந்த கைகள் இல்லைனாலும் அல்லது என்னது மெஷின் மூலமாக என்ன பண்ணலாம் இது வந்து செய்யலாம் அந்த பின்னுதல் அந்த நைட்டிங் வந்து ஒரே ஒரு சிங்கிள் நூலை கொண்டு என்ன பண்ணுறாங்க துணிகளை வந்து உருவாக்குறாங்க ஓகேவா அதான் சிங்கிள் யான் அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் நூலை கொண்டு என்ன பண்ணுவாங்க ஃபேப்ரிக்கை வந்து தயாரிக்கிறாங்க இது ஹேண்ட் ஹேண்டிலேயும் பண்ணலாம் மெஷின் மூலமாகவும் பண்ணலாம் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்கம்மா ஸ்பின்னிங் வீவிங் நைட்டிங் அப்படிங்கிற த்ரீ மெத்தட்ஸ் இந்த இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க ஸ்பின்னிங் அப்படிங்கிறது பாருங்க பெரிய ஒரு ஒரு லார்ஜ் ஏரியாவில் வந்து தயாரிக்கிறாங்க பெரிய அளவில் மெஷினை வச்சு வீவிங் அப்படிங்கிற மெத்தட் இந்த மெத்தட் தான்மா நெக்ஸ்ட் வந்து நைட்டிங் இந்த மாதிரி ராட்டை இந்த மாதிரி இசைத்தறிவு இந்த மாதிரி மெத்தடில் தயாரிப்பாங்க சிங்கிள் நூல் வச்சு உருவாக்குவாங்கம்மா ஃபேப்ரிக் தயாரிக்கிறதா நைட்டிங் நெக்ஸ்ட் பாருங்கமா யூசஸ் ஆஃப் காட்டனோட யூசஸ் என்ன இட் இஸ் யூஸ் டு மேனுஃபேக்சர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க இட் இஸ் காட்டன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க டெக்ஸ்டைல்ஸு கார்மெண்ட்ஸ் துணி தயாரிக்கிறதுக்காக இட் இஸ் யூஸ்லெஸ் ஃபில்லர்ஸ் இன் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அது வந்து த அதிலையும் பயன்படுத்தப்படுது ஃபில்ல ஃபில் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க காட்டன் வந்து பில்லோலையும் மேட்ரஸ்லேயும் இருக்கலாமா அதுக்கு ஃபில் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட்டு ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ்லையும் இது வந்து கட்டு போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா எஸ் பேண்டேஜாக யூஸ் பண்ணுறோம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் தோட்டி சாரீஸ் பெட்ஜிட்ஸ் டேபிள் கிளாத் அண்டு சோ ஆன் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக காட்டன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூட் ஜூட் அப்படிங்கிறது என்னன்னா ஜூட் ஜூட் ஃபைபர் ஜூட்னா சனல்னு சொல்கிறோம்ல சனல் இங்கே சனல் பயிர் இங்கே கொடுத்துருக்காங்க பரவாயில்லை இமேஜில் தான் சணல் பயிர்மா ஜூட் ஃபை ஓகேவா ஜூட் ஃபைபர் வந்து எதுலேருந்து இருந்து ஃபை இஸ் அப்டைண்ட் ஃப்ரம் த ஸ்டெம் ஆஃப் த ஜூட் பிளான்ட் அந்த ஜூட் பிளான்டில் இருக்கிற இருந்து தான் என்னது தன் செ ஸ்டெம் தண்டு இருந்து இது வந்து தயாரிக்கிறோம் ஜூட் பிளான்ட் ஹேர்ஸ் எப்படி இருக்குன்னா லாங்காக இருக்கும் இந்த இமேஜில் எப்படி இருக்குது லாங்காக இருக்குதா இல்லையா எஸ் லாங்காக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அது இது மாதிரி எனக்கு இருக்கும் இட் இஸ் ஆல்சோ ரெவர் டு தான் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கோல்டன் ஃபைபர்னு சொல்றாங்க எதுனால கோல்டன் ஃபைபர்னு சொல்றாங்க டியூ டு இட்ஸ் கலர் அதோட கலரை பொறுத்து அதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அதோட விலை வந்து அதிகமா விலை மதிப்பின் காஸ்டோட காஸ்ட்டை பொறுத்து இது என்னென்னு சொல்றாங்க கோல்டன் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜூட் ஃபைபர்ஸ் ஆர் செப்ரேட்டட் ரெட்டிங் ஜூட் பை ஹேண்ட் அண்ட் தென் தே ஆர் ட்ரைடு ஜூட் ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு அது வந்து சாஃப்டான அந்த ரெட்டிங் ஜூட் அது ஹேண்ட் கை மூலமாக என்ன ட்ரை பண்ணதுக்கப்புறம் கைகளால் அதை என்ன பண்ணுறாங்க பிரித்து எடுக்கிறாங்க பிரித்து என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறாங்க ஜூட் ஃபைபர்ஸை மிருதுவாக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க கைகளால் பிரித்து அடித்து பிரித்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா இது எதுக்குன்னு இது இதே மாதிரி தான் காட்டன் வந்து பிரித்து எடுக்கிறாங்களோ செப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மெத்தட் தான் இது வந்து பிரித்து எடுக்கிறாங்க அது ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க தீஸ் ஆர் கன்வெர்டட் இன் டு யான்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க நூல் வந்து சேம் மேனர் தஸ் த கேஸ் ஆஃப் காட்டன் யூசஸ் ஆஃப் ஜூட் ஜூட்டோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்ஸ் தயாரிக்கிறது கார்பெட்ஸ் கர்ட்டன்ஸ் அண்டு ரோப்ஸ் தயாரிக்கிறதுக்குலாம் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிளாத்ஸ் கிளாத் தயாரிக்கிறதுக்கா ஃபார் ரேப்பிங் பேல்ஸ் தானே ரேப்பிங் பேல்ஸ் ஆஃப் ராக் காட்டன் அண்ட் டூ மேக்ஸ் சாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் ரேன்ஸ் எனது கிளாத் ஃபர் என்னது பர் அது வந்து இது தானியங்கள் கிரைண்ட்ஸ்லாம் சேமித்து வைக்கிறதுக்காக அந்த சாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம கோணி பைகள் அந்த வந்து தயாரிக்கிறதுக்காகவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ் ஆஃப் டெக்கரேஷன்லேயும் இது வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்கள் கோயர் அப்படிங்கிறது நார்கள் கோயர் ஃபைபர் இஸ் அப்டைண்ட் ஃப்ரம் இதில் இருந்து கிடைக்குது அவுட்டர் கவரிங்காக இருந்து தயாரிக்கிறாங்க அவுட்டர் கோகனட்டோட அவுட்டர் கவரிங்லேருந்து தயாரிக்கிறாங்க இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ் டோர் மேட்ஸ் ப்ரஷஸ் அண்ட் மேட்ரஸ் தயாரிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க தேங்காவோட கோகோனட்டோட வெளிப்புற பகுதியில் இருந்தாமல் இந்த கோயர் வந்து தயாரிக்கிறாங்க இது வந்து இந்த மேட்டு டோர் மேட்ஸ்லாம் ப்ரஷஸ் மேட்ரஸ் தயாரிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஃப்ளோர் மேட்ஸ் தயாரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இமேஜில் கொடுத்துருக்கேன் இந்த எல்லாம் தயாரிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபைபர்ஸ் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது மேட் பேட் ஃபைபர்ஸ் நம்ம மனிதர்களால் தயாரிக்கக்கூடிய ஃபைபர்ஸ் தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் மேட் பை ஹியூமன் பீயிங்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன மனிதர்களால் தயாரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக தயாரிக்கக்கூடிய ஃபைபர்ஸ் தான் சிந்தெடிக் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஹென்ஸ் ஆர் கால் சிந்தடிக் ஃபைபர்ஸ் ஆர் மேட் பேட் ஃபைபர்ஸ் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் சிந்தடிக் ஃபைபர்ஸை மேன்மேட் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம் தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் இதில் இருந்து இந்த ஃபைபர்ஸ் வந்து எதுலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்லேருந்து இப்போ சிந்தடிக் ஃபைபருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருமா ரேயான் நைலான் பாலிஸ்டர் அக்ரிலிக் அதோடய சோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னது ஏதோ இருந்து கிடைக்கும் ரேயான் அப்படிங்கிறது உட்பல்ப் மரக்குள் சொல்கிறவங்களா உட் இருந்து நைலான் வந்து சில்க் அண்ட் ஊல்ல இருந்தோம் பாலிஸ்டர் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அக்ரிலிக் வந்து ஊல் ப்ராடக்ட்ஸ் இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க நம்ம த ஃபாலோவிங் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அண்ட் என்னது சிந்தடிக் ஃபைபர்ஸ் என்ன என்னது இதுலருந்து நம்ம என்ன பண்ணணும் கிளாஸிஃபை பண்ணி ரைட் பண்ணணும் ஓகேவா இதில் சிந்தடிக் ஃபைபர்ஸ் என்ன நேச்சுரல் ஃபைபர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்கள் அதில் ரைட் பண்ணுங்கள் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாலிஸ்டர் ஜூட் சில்க் நைலான் காட்டன் உல் அக்ரிலிக் ரேயான் நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் என்னென்ன யூஸஸ் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்லாம் என்னென்ன யூஸஸ் இருக்குது ரேயான் இஸ் யூஸ்டு டு ரேயான் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மேக் ரோப் ரோப் தயாரிக்கிறதுக்கு கிளாத் கேப் டயர் கோட்ஸ் அண்டு கார்பட்ஸ் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தபடியே நைலான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நைலான்ஸ் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபிஷ்ஷிங் நெட்ஸ்க்காகவும் ரோப்ஸ் தயாரிக்கிறதுக்கு பேரசூட் தயாரிக்கிறதுக்காகவும் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பிரிஸ்டில் ஃபார் ப்ரஷஸ் தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாலிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாலிஸ்டர் யூஸ்ட்டு யூஸ் டு மேக் ஃபேப்ரிக் ஃபார் சூட்ஸ் அண்ட் ஷர்ட் தயாரிக்கிறதுக்கு ஹோசஸ் கன் நெக்ஸ்ட் கன்வேயர் பெல்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக ஃபிலிம்ஸ் பிஇ்டி பாட்டில்ஸ் அண்டு வயர்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்காக என்னது பாலிஸ்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து அக்ரிலிக் அக்ரிலிக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான் யூஸ் யூஸ் மேக்ஸ் ஸ்வெட்டர் தயாரிக்கிறதுக்காகவும் ஷால்ஸ் அண்டு பிளாக்கட்ஸ் தயாரிக்கிறதுக்காகவும் அக்ரிலிக் வந்து யூஸ் பண்ணுறோம் டூ யூனா உங்களுக்கு தெரியுமா இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்டைன்டு ஃப்ரம் ஸ்மால் வைல்டு அனிமல் கால்டு விஸ்னோ அப்படிங்கிற காட்டு விலங்குட்டில் இருந்து விக்யூனா அப்படிங்கிற காட்டு விலங்குட்லருந்தால் கிடைக்கிது வயல்டு இருந்தால் கிடைக்குது விக்யூனா அப்படிங்கிற வயல்டு அனிமல்லிருந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதுதான் வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர்னு சொல்கிறாங்க இட் பிலாங்ஸ் டு இது எந்த ஃபேமிலியில் இருக்குன்னா கேமல் ஃபேமிலி சேர்ந்தது நெக்ஸ்ட்டு கிரைன்ஸ் கிரைன்ஸ் அப்படிங்கிறது என்னது தானியங்கள் சொல்கிறோம் கிரைண்ட்ஸ் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்மாலாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் ட்ரை சீட்ஸாக இருக்கும் ஈச் கிரைண்ட் ஒவ்வொரு கிரைண்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ் ப்ரொடக்டட் பை அ ஹஸ்க் ஹஸ்க்னால நல்ல ப்ரொடக்ட் ஆகியிருக்கும் அண்டு அது ஹஸ்க்கு என்ன்க்ளோஸஸ் ஆகியிருக்கும் சீட் வந்து என்ன என்க்ளோஸ் ஆகிருக்கும் இது வந்து டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கிரைண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கும் அதை பார்த்தா சீரியல்ஸ் அண்டு லெக்யூம்ஸ்னு டூ டைப்ஸ் இருக்குமா கமர்ஷியல் கிரைண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து சொல்கிறோம் அப்போ வீட் மெய்ஸ் ரைஸ் பீன்ஸ் பீஸ் பார்லி அண்டு மில்லட்ஸ்லாம் வந்து என்ன ஆர் சம் ஆஃப் த ஹோல் கிரைன்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம் ஹோல் கிரைன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வீட் பார்க்கலாமா ஓகே வீட்டு ஃபர்ஸ்ட்டு வீட் வீட் நான் வந்து கோதுமைன்னு சொல்கிற மாதிரி வீட்டாக தான் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிராப் இன் த வேர்ல்டு இதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹோல் வீட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ஃபைபர் இதில் என்ன இருக்குது அதிகளை இதில் என்ன இருக்குதுன்னா அதிகளை ஃபைபர்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ்லாம் இருக்கும் வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட் ப்ராடக்ட்ஸ் இருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க கோதுமையிலேருந்து பிரெட்ஸ் கேக்ஸ் பாஸ்தா அதெல்லாம் தயாரிக்கிறாங்க வீட் ஜெம் அண்டு கிராக்டு வீட்லாம் தயாரிக்கிறோம் இது அதோடய ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெய்ஸ் இந்த இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தயாரிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெய்ஸ் மெய்ஸ் அப்படின்னா சோளம் அப்படின்னு சொல்லலாம் இன் மெயினி ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் என்ன சொல்கிறோம் மெக்சிகோ அமெரிக்காலாம் சொல்கிறோம்லாம் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து மெயின் ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க மக்கள் வந்து என்னது மெயின் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க இதனால் என்ன சொல்கிறோம் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு சொல்கிறாங்க கார்ன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்காச்சோளம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதாம்மா இதில் வந்து மெய்ஸ் ஆயில் வந்து தயார் மெய்ஸ் ஆயில் வந்து எக்ஸ்டட் ஃப்ரம் ஃபார் கார்ன் குக்கிங் எல்லோ ஆர் கலர்டு கார்ன் வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஐ ஹெல்த்துக்கு ஐ ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுமா எல்லோ ஆர் கலர்டு கார்ன் வந்து இட் இஸ் ஆல்சோ இதில் ஏன் அப்படின்னா இதில் வந்து அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா மின் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிக அளவில் இருக்கும் கார்ன் சிரப் வந்து என்ன எதுக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்வீட்னர் இன்ஸ்டேட் ஆஃப் சுகர் இன் மெனி ப்ராடக்ட்ஸ் சுகருக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க கார்ன் சிரப் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் maize மெய்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருந்து என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் கார்ன் cereal சிரியல் chips taco and அண்டு oil ஆயில்லாம் இருந்து தயாரிக்கப்படலாம் தயாரிக்க கிடைக்கக்கூட நம்மளுக்குடைய பொருள்கள் வந்து ல இருந்து கிடைக்குது இமேஜ் கொடுத்துருக்காங்க படம் அதோடய ப்ராடக்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறத ஒரு டைப்ஸ் ஆஃப் கிராஸ் இது கிராஸோட ஒரு டைப்ஸ் ஆமாம் ரைஸ் சொல்கிறோம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு என்னது ரைஸ் தானே மேக்ஸிமம் ரைஸ் இஸ் ஆர் நோ எஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ் வேர்ல்டு ஆஃப்டர் சுகர் கேன் அண்டு மெய்ஸ் இது வேர்ல்டு வைடில் தயாரிக்கக்கூடிய வேர்ல்டு வைடில் என்னது சுகர் கேன் அண்டு என்னது அடுத்தபடியாக என்ன தயாரிக்கிறாங்க மெய்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அதிக அதிகளவு இது வந்து பயிரிடப்படுது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன் எஸ்பெஷலி பீப்புள் இன் ஆசியா ஹேவ் திஸ் அஸ் தயர் மெயின் ஃபுட்டு எனது ஆசியாவில்தான் இது என்னது ஹியூமன் பாப்புலேஷன் அதிக அளவு இருக்குது அதனால என்னது இங்கே ரைஸ் தான் எனது அதி முதன்மை உணவாக வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து மெயின் ஃபுட்டு என்னது ரைஸ் தான் வீ ஆர் லிவ் இன் ஆசியா இஸ் ஆர் நோ எஸ் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட் ரைஸ் ப்ரொடக்ட்ஸ் இன்ஸ் ஆசியா ஒயிட் ரைஸ் கண்டைன்ஸ் ஃபியூ எசன்சியல் ஃப்ர நியூட்ரியன்ஸ் ஒயிட் ரைஸில் பார்த்தோம் அப்படின்னா குறைந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கும் ப்ரவுன் ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எனது ஹோல் கிரைன் முழுவது ப்ரவுன் ரைஸ் இஸ் எக் ஹோல் கிரைண்ட் தட் கண்டைன்ஸ் என்ன அதிக அளவில் இருக்குன்னா ஃபைப்ரஸ் ப்ரான் வந்து இருக்கும் ப்ரவுன் ரைஸில் ப்ரவுன் ரைன்ஸ் ப்ரௌன் ரைஸ் ப்ரௌன் ரைஸ்னா சிகப்பரிசின்னு சொல்லணும் அதாம்மா ப்ரவுன் ரைஸ் இஸ் யூஸ்ஃபுல்லி கன்சிடர்ட் பை ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தியாக தென் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸை விட ஹெல்த்தியாக இருக்கிறது என்னம்மா ப்ரௌன் ரைஸ் தான் ரைஸ் இட்லி இடியாப்பம் அண்ட் ரைஸ் அவள் ஃபிளாட் அண்ட் ரைஸ் அவர் தான் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ரைஸ் ரைஸ்லேருந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து தயாரிக்கலாம் அரிசியிலேருந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் தயாரிக்கலாம் நிறைய கிடைக்கிது நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மில்லட்ஸ் மில்லட்ஸ் அவருடைய குரூப் ஆஃப் ஸ்மால் சீட்ஸ் சீடட் கிராஸஸ் மில்லட்ஸ் அப்படிங்கிறது கம்பு சொல்கிற சிறுதானியங்கள் ஓகேவா இது வந்து இதில் சீட்ஸ் அப்படி இருக்கா சின்னதாக இருக்கும் ஸ்மால் சைஸில் இருக்கும் அந்த க்ராஸஸ் வகையை சார்ந்தது புல் வகையை சார்ந்ததுமா இது வந்து சீடர் கிராசஸ் வகை ஸ்மால் சீடர் கிராசஸ் டைப்ஸ்மா தே ஆர் வைட்லி இது க்ரௌண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் சிரியல் கிராப்ஸ் ஆர் ஃபோடர் அண்ட் க்யூமன் ஃபுட் எனது இது வந்து மனிதர்களுக்கும் கியூமனுக்கும் உணவாக பயன்படுத்துகிறாங்க சிரியல் கிராப்ஸை ஃபோடர் விலங்குகளுக்கும் தீவனமாக வந்து பயன்படுத்துகிறாங்க இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ் இது வந்து எது ஹெல்ப்பாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இட் இஸ் ரிச் இன் ஃபைபர் இதில் ஏன் அப்படின்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் மில்லட்ஸில் சம் ஆஃப் த மில்லட்ஸ்

தட் வி யூஸ் இன் அவர் ஹவுஸ் பெர்மனென்ட்லி நம்ம என்னது நம்ம வீட்டில் பெர்மனண்ட்டாக மேக்சிமம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்து பார்க்கலாம் த குட்ஸ் அதை தான் ஏன்னா ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ்னு சொல்லுவாங்க த குட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் எ ஹவுஸ் பெர்மனென்ட்லி ஆர் கால்ட் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் எனது இது வந்து நம்ம மேக்சிமம் என்னது எப்பொழுதுமே நமது வீட்டில் வந்து உபயோகமாக இருக்கிறதுனால இது வந்து என்னென்னு சொல்கிறேன் ஹோல்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் ஆர் என்னென்ன சொல்கிறோம் மேக்ஸிமம் நம்ம பெர்மனெண்டாக இருக்கிற நம்ம வீட்டில் ஃபர்னிச்சர் கிச்சன் வேர் கிளாத்ஸ் டபுள்ஸ் பெட்டிங்ஸ் பூட்ஸ் அண்டு எலக்ட்ரானிக் குட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்மளுக்கு தேவையான பெர்மனெண்ட்டாக இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் இன் த ஓல்டன் டேஸ் அந்த காலத்தில் பழங்காலத்தில் பயன்படு ஓல்டன் டேஸில் பயன்படுத்தப்பட்ட வீட்டு உபயோக பொருட்கள் என்னது ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இமேஜில் கொடுத்தாங்க ரேடியோ அந்த காலத்து ரேடியோ வாட்ச் இங்கே பாரமா ஸ்டவ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மாடர்ன் வேஸில் இப்போ நம்ம டேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் யூஸ்ட் இன் மாடர்ன் டேஸில் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மைக்ரோ ஓவன் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் என்னது எலக்ட்ரிக் ஸ்டவ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ இருக்க மாடர்ன் இஸ் ஆர் நோ எஸ் இதை சம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா சிங்கிங் அண்டு ஃப்ளோட்டிங் யூ ஹுட் ஹாவ் சீன் தட் ஜம் சம் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் இன் வாட்டர் வைல் அதர் சிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டாக இருக்குமா வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகும் மிதக்கும் சம் ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா சிங்க் மூழ்கியும் இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா எஸ் நோ வெதர் ஆன் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட்ஸ் ஆர் சிங்ஸ் இஸ் டிட்டர்மைட் பை இட்ஸ் டென்சிட்டி அதை எதை பொறுத்து அது வந்து ஃப்ளோட் ஆகுது மிதக்குது சிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட டென்சிட்டியை பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டியை பொறுத்து தான் அது வந்து ஃப்ளோட் ஆகும் இல்லைனா சிங்க் ஆகும் வேறு ஆப்ஜெக்ட் இஸ் இமர்ஸ்ட் இன்ட்டு ஏ லிக்விட் ஆப்ஜெக்ட் வந்து இமர்ஸ் ஆகிடுச்சு மூழ்கிடுச்சு லிக்விட்டில் வந்து வாட்டரில் மூழ்கிடுச்சு அப்படின்னா அது என்ன காரணம் த லிக்யூட் எக்ஸெட்ஸ் ஆனோம் அப்வர்டு ஃபோர்ஸான ஆப்ஜெக்ட் லிக்யூட்ஸ் என்ன பண்ணுவோம் அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸட்ஸ் பண்ணும் அப்வர்ட் மேல் நோக்கி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மோ மேல் நோக்கி இருக்கும் இதை தான் என்ன சார் அப்திரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஒரு பொருள் வந்து நீரில் மூழ்க விமர்சாகிற போது அந்த லிக்யூடில் அந்த அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு விசையை வந்து ஃபோர்ஸை வந்து செலுத்தும் இது வந்து இதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்திரஸ்ட்னானு இது மேல் நோக்கு விசை மேலே நோக்கி இது அப்த்ரஸ்ட் விசை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ புட்டிய காயின் பாட்டில் இன் வாட்டர் நீங்க என்னது ஒரு புட் காயினையும் ஒரு எம்டி வாட்டர் பாட்டிலையும் வாட்டர்ல போடுறீங்க அப்ப என்ன நடக்குது த வெயிட் ஆஃப் த காயின் வந்து என்னது காயின் வந்து இப்படி இருக்கும் வெயிட்டா இருக்குமா இருக்காதா எஸ் அந்த காயின் வந்து இஸ் கிரேட்டர் தென் த அப்த்ரெஸ்ட் அதோட அப்திரஸ்ட் மேல் நோக்கி விசேன் அந்த அப்திரஸ்ட விட அது வந்து வெயிட்டா இருக்கிறதுனால காயின் வந்து வெயிட்டா இருக்கிறதுனால என்ன ஆகும் அந்த காயின் வந்து என்ன ஆகும் அண்ட் சோ த காயின் சிங்ஸ் காயின் வந்து உள்ள என்னது மூழ்கிடும் வாட்டருக்குள்ள மூழ்கிடுமா இல்லையா எஸ் ஆர் நோ எஸ் பட் வெயிட் ஆஃப் த எம்டி வாட்டர் பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதோட வெயிட் எப்படி இருக்கும் லெஸ்ஸாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஸோ இட் ஃப்ளோட்ஸ் அது என்னது மிதக்கும் ஓகேவா அதோட விசையை விட அது என்னது அதோட அப்திரஸ்டை விட இது வந்து குறைவா இருக்கிறதுனால அது வந்து நீரில் வந்து மிதக்கும் அந்த எம்டி வாட்டர் பாட்டில் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா டேக் வாட்டர் பாட்டில் இங்கே பக்கெட் அண்ட் ட்ராப் த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் இன் டு த வாட்டர் நீங்கள் என்னது வாட்டர் எடுத்து இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எது எது ஃப்ளோட் ஆகுது எது சிங்க் ஆகுது அப்படிங்கிறது அந்த டேப்லெட் காலத்தில் ஃபில் பண்ணுங்கள் ஆப்பிள் சீசர் சில்வர் ஃபோர்க் மார்பிள்ஸ் பிளாஸ்டிக் பால் நீங்கள் ஃபைன் பண்ணி என்ன பண்ணுங்கள் அதில் ரைட் பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸாக உங்களுக்கு ஃப்ளோட் ஆகுறதுன்னா சிங்கிங் ஆகுறது என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க டு யூ உங்களுக்கு தெரியுமா எ ஃபிஷ் கேன் கண்ட்ரோல் த அப்த்ரஸ்ட் ஆன் இட்ஸ் பாடி ஃபிஷ் வந்து என்னது அதோட உடலில் இருக்கிற அப்த்ரஸ்ட் மேல் நோக்கி விசை இருக்கலாம் அதை வச்சு தான் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணும் எதை கண்ட்ரோல் பண்ணாது மூமெண்ட்டை பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இட் கேன் ஃப்ளோட் அண்ட் கோ பினித் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் அது வந்து எனது அது வாட்டரோட மேற்பரப்பில் அந்த சர்ஃபேஸில் வந்து எளிதாக மிதக்கிறதுக்காகவும் ஃப்ளோட் ஆகிறதுக்காகவும் மேலேங்கிளே எனது செல்றதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது கண்ட்ரோல் பண்ணிக்க அதோட அப்திரஸ்ட் மூலம் அந்த பாடி வந்து என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணிக்க ஃபிஷ் வந்து வாட்டரில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா

பொருட்கள் என்னான்னு சொல்கிறோம் நீரில் கரையும் பொருட்களை அதான் சொல்யூபிள் இன் வாட்டர்னு சொல்கிறோம் அந்த சப்ஸ்டன்ஸை அதர் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ நாட் டிசால்வ் இன் வாட்டர் வாட்டரில் என்ன ஆகுது டிசால்வ் ஆகாது ஈவன் ஆஃப்டர் விஸ்டிர் ஃபார் லாங் டைம் அதுக்கு மேலே நம்ம நீர் ரொம்ப நேரம் அதை அது அதை கரையிறது இல்லை கலக்கினாலும் நம்ம வந்து கரையிறது இல்லை அது என்னான்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்சொல்யூபிள் இன் வாட்டர் வாட்டரில் கலைக்கக்கூடிய கரையாத பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் நீரில் கரையாத பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இன்சொல்யூபிள் இன் வாட்டர்னு சொல்கிறோம் ஓகேவா இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலெக்ட் சம் சாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்ஸ் சம் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க சால்ட் சுகர் சாக் பவுடர் சேண்ட் அண்டு சா டஸ்ட் இந்த சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணணும் டேக் ஃபைவ் பீக்கர்ஸ் ஃபைவ் பீக்கர்ஸ் இந்த மாதிரி இமேஜில் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் ஆடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சுகர் டு த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பீக்கரில் என்ன பண்ணணும் சுகர் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் பீக்கரில் அதே மாதிரி சால்ட் அதே மாதிரி ஸ்மால் அமௌண்ட்டாக அதர் பீக்கர்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்கிறத சால் சாக் பவுடர் சேண்ட் சால்டஸ்ட் இதெல்லாம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்மால் அமௌண்ட் ஆட் பண்ணி ஸ்டில் த கண்டென்ட் வித் எ கிளாஸ் ராட் கிளாஸ் ரட் வச்சு நம்ம வந்து ஸ்டில் கலக்கணும் கொஞ்ச நாள் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்குது வாட் கேப்பன்ஸ் டு த சப்ஸ்டன்ஸ் ஆடல் அந்த ஆட் பண்ண சப்ஸ்டன்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுவோம் அந்த டேப்லெட் காலத்தில் நம்ம வந்து என்னது ரைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டிஸ்அப் சால்ட் சுகர் சாக் பவுடர் சேண்ட் டஸ்ட் இருக்கும் என்னது டிஸ்அப்பியர் இன் வாட்டரா நீரில் வந்து மறைஞ்சிருதா டிஸப்பியர் ஆகிருதா அல்லது டஸ்ட் நாட் டிஸ்அப்பியரா நீரில் மறையவில்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு டிஸ்அப்பியர் கம்ப்ளீட்லி இன் வாட்டர் முழுவதுமாக நீரில் வந்து மறைஞ்சிருதா நம்ம கண்ணுக்கு தெரியலையா அப்படி டிஸ்அப்பியர் ஆகிருதா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி இதில் நீங்கள் நோட் பண்ணுங்கம்மா எக்ஸாம்பிளாக சொல்லி இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சுகர் இன் வாட்டர் சுகர் வந்து வாட்டரில் எப்படி இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க சாக் இன் வாட்டர் சாக் சாக் பீஸ் பவுடருக்கு அது எப்படி இருக்குது டிசப்பியராக இருக்குதா இல்லையா சாண்டின் வாட்டர் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அதில் ஃபேபர் காலத்தில் ஃபைன் பண்ணி ரைட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னது மிக்ஸிங் சர்டன் லிக்யூட்ஸ் ஆர் ஹெவியராக இருக்கும் சர்டன் லிக்யூட்ஸ் எப்படி இருக்கும் ஹெவியராக இருக்கும் டென்ஸ்டையர் அதர் லிக்யூட்ஸை வந்து எப்படி இருக்கும் அதர் லிக்யூடை விட ஹெவியராகவும் இருக்கும் ஒவ்வொரு லிக்யூட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா வென் யூ அட்டம் டு மிக்ஸ் லிக்யூட்ஸ் லிக்விட்ஸை மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி மே லிக்விட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப விச் ஹேவ் யூ டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும் லிக்விட்ஸ்க்கு எப்படி இருக்கும் டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் த செப்ரேட் வென் யூ ஸ்டாப் மிக்ஸ் தம் ஓகேவா அது வந்து தனித்தனியாக வந்து எனது பிரிச்சிரும் பிரிச்சு இருக்கும் ஸ்டாப் மிக்ஸை த ஹெவியர் லிக்விட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட்ஸ் அட் த பாட்டம் ஹெவியர் லிக்யூட்ஸ் எங்கே இருக்கும் அடிப்பகுதியில் வாட்டம் வாட்டம் அண்ட் த லைட்டர் லிக்யூட்ஸ் பார்த்தோன்னா ஃபுட்டா ஆன் த டாப் மேல் பகுதியில் இருக்கும் அதோட டென்சிட்டி பொறுத்து இருக்கும் ஓகேவா நம்ம க அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன் முன்னாடியே எனது அதை வந்து நிறுத்திய பிறகு அது தனித்தனியாக எனது பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும் இங்கே எக்ஸாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா வினிகர் இன் வாட்டர் வினிகர் வாட் மிக்ஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குது கோக்னட் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம் அதோட டென்சிட்டியை பொறுத்து தான் அதோட இது இருக்கும் இது ஆக்டிவிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க கலெக்ட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் கோக்னட் ஆயில் கெரோசின் மஸ்டர்ட் ஆயில் லெமன் ஜூஸ் அண்ட் வினிகர் கலெக்ட் பண்ணியிருக்கோம் என்னது கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபைவ் டெஸ்ட் டியூப்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு என்னது அதில் வாட்டர் வந்து ஆஃப் ஆஃப் இது வாட்டர் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஸ்பூன் ஆடிய ஸ்பூனில் என்ன பண்ணுறோம் அதில் ஒவ்வொரு லிக்யூடாக ஒன் பை ஒன்னாக லெமன் ஜூஸ் வினிகர் மஸ்டர்ட் செப்பரேட்டாக என்ன பண்ணுறோம் போட்டு நல்லா ஸ்டில் பண்ணுறோம் நல்லா கலக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ண ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணணுமா டெஸ்ட்யூப் ஸ்டாண்ட் டெஸ்ட்யூப் ஸ்டாண்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லிக்யூட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்குதா இல்லை வந்து என்னது நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது மிக்ஸ் ஆகலையா அப்படிங்கிறது மிதக்குதா ஃப்ளோட் ஆகிருக்குதா அப்படிங்கிறது வாட்டமில் இருக்கா ஃப்ளோட்டாயிருக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி இந்த டேப்லர் காலத்தில் எழுதுங்க மிக்ஸஸ் வெல் டஸ் நாட் மேக்ஸ் நன்றாக கலக்குது இல்லைன்னா கலக்கலை அப்படிங்கிறத இதில் பார்த்து அப்சர்வ் பண்ணி இதில் ரைட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் ஆயிலெலாம் ஊற்றினீங்கன்னா அது வாட்டரை விட டென்சிட்டி அது எனது மேலே மிதக்கும் இங்கே எக்ஸாம்பிள் இங்கேயே பாருங்க கோக்னட் ஆயில் என்ன ஆகுது வாட்டரில் மேலே மிதக்குதா இல்லையா எஸ் ஜஸ்ட் நாட் மிக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் வினிகர் இன் வாட்டர் அப்படிங்கிறது வினிகர் வந்து எனது நல்லா மிக்ஸ் ஆகிடும் எஸ் ஆர் நோ எஸ் டூ நோ உங்களுக்கு தெரியுமா சப்ஸ்டன்ஸ் வித் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் மேக்ஸ் ஒரே விதமான என்னது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிமிலர் சிமிலர் அப்படிங்கிற ஒரே விதமான கெமிக்கல் ப்ரா ப்ரார்ட்டிஸ் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து எனது ஒன்றோட ஒன்றுன்றது நல்லா மிக்ஸ் ஆயிரும் சப்ஸ்டன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எனது நாட் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகாது ஓகே